அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே வணக்கம். ஐந்தாம் வகுப்பு மூன்றாம் பருவம் தமிழ் பாடம் இயல் ஒன்றில் இரண்டாவதாக இருப்பது உரைநடை. இந்த உரைநடை பார்த்தீங்கன்னா, இந்த உரைநடையில் ஒரு கலந்துரையாடல், ஒரு குடும்பத்தில் ஒரு பாணரினுடைய இல்லத்தில் நடக்கக்கூடிய ஒரு கலந்துரையாடல். பாணர், அவருடைய மனைவி, குழந்தைகள், அதற்கு பிறகு மன்னர், இவ்வாறாக அந்த கதையின் ஓட்டம் போலவே தெரியும். ஆனால் அது கதையல்ல, ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை எவ்வாறு ஒரு உரையாடலாக, ஒரு கதை வசனமாக, ஒரு சினிமாவில், ஒரு நாடகத்தில் நாம் எப்படி ஒரு உரையாடலாக நாம் அதை பார்க்கிறோமோ, வசனமாக பார்க்கிறோமோ, அது போல இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இயல் ஒன்றில் உரைநடை வாரி தந்த வள்ளல். பாணரின் இல்லம், குழந்தைகள் அழுதபடி, அம்மா பசிக்கிறது, சோறு போடுங்கள். நங்காய், குழந்தைகள் ஏன் அழுகின்றன?